ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். ஹோம் டெக்கர் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீட் ப்ரூஃபிங்காக ஒரு ஸ்பெஷல். ஹீட் ப்ரூஃபிங் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங்காக ஏஷியன் பெயிண்டில் மூணு ப்ராடக்ட் இறக்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப், செகண்டு ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ், மூணாவது ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அல்ட்ரான்ஸ். நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப். இந்த ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் தான் ஏஷியன் பெயிண்டில் முதல்ல இறக்கப்பட்ட வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ஹீட் ப்ரூஃபிங் பெயிண்ட். இது 6 இயர் வாரண்டி இருக்கிற பெயிண்ட். இதோட எம்ஆர்பி வந்து 4720 லிட்டர் பேக்கேஜோட எம்ஆர்பி. இதில் 1 லிட்ரு, 4 லிட்ரு, 20 லிட்ரு, 10 லிட்ருன்னு வெரைட்டியாக கிடைக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ். இதுவும் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ஹீட் ப்ரூஃபிங் பெயிண்ட் தான், 6 இயர் வாரண்டி. டேம் ப்ரூஃப் ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃபோட இது ஒயிட்னிங் அதிகமாக இருக்கும். ஸ்மார்ட் கேர் இருக்கக்கூடிய மூணு ப்ராடக்ட்டுமே எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்டு, அது ரோலர் கொண்டும் ப்ரெஷ்ஷை கொண்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸோட எம்ஆர்பி வந்து 4880 20 லிட்ரு பேக்கேஜோட எம்ஆர்பி. இது 1 லிட்ரு, 4 லிட்ரு, 20 லிட்ரு, 10 லிட்ருலையும் கிடைக்கும். அடுத்தது ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அல்ட்ரா. ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அல்ட்ரா வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ஹீட் ப்ரூஃபிங் பெயிண்ட் தான். 10 இயர் வாரண்டி இருக்கிற பெயிண்ட்டு, 10 டிகிரி ஹீட்டு வர அது குறைக்கும். இதோட எம்ஆர்பி வந்து 6900 ரூபா, 20 லிட்ரோட பேக்கேஜோட எம்ஆர்பி 6900 ரூபா. இந்த மூணு ப்ராடக்ட்லேயும் இது இப்போதைக்கு அதிகப்படியாக சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இது இந்த ஒரு ப்ராடக்டில் மட்டும் ஒயிட் ப்ளஸ், எல்லா ப்ராடக்ட்டும் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் ஒயிட்டாக இருந்தால் தான் அந்த ஹீட்டு ரெடியூஸ் ஆகும். இந்த ஒரு ப்ராடக்டில் மட்டும் டெராகோட்டா கலர்லேயும் தரவோடு இருக்கிற மாதிரி கலர்லேயும் டார்க் ஆஷ் கலர்லேயும் அவங்க இறக்கிருக்காங்க. ஆனால் நமக்கு ஹீட் ரிடியூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒயிட்டில் தான் அடிக்கணும். இந்த ரெண்டு கலருக்கும் கண்டிப்பாக ஹீட் ரிடியூஸ் ஆகாது, அதே நேரம் வாட்டர் ப்ரூஃபிங் கிடைக்கும் நமக்கு. இந்த டேம் ப்ரூஃப் அல்ட்ராவுக்கு மட்டும் 10 இயர் வாரண்டி ப்ளஸ் 10 வருஷம் நீர் காப்பு தன்மையும் இருக்கும். அதுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃப் அந்த மூணு ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே மெத்தேடு தான், செல்ஃப் ஃப்ரேமர் ஆட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் 3 லிட்ருக்கு 1 லிட்ரு தண்ணி, அதாவது 4 லிட்ரு ரெண்டும் சேர்த்து அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் கோட்டுக்கு அப்படியே வச்சு அப்ளை பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே அப்ளை பண்ணுங்கிறதுக்காக அதை மிக்ஸ் பண்ணாமல் உள்ள ஒரு கம்பு குச்சி வச்சோ இல்லைனா ரெண்டு டப்பா வச்சு கலக்கி நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறது நல்லது. மிக்ஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணக்கூடாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கையை கொண்டு மிக்ஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது நல்ல பசத்தன்மை அதிகம் உள்ள பெயிண்ட்டுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது அந்த தரவொட்டு பகுதி இல்லைன்னா காங்கிரீட் போட்டு பூசியிருக்கிற அந்த பகுதியை எப்படி தயார்படுத்தணுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பகுதி இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப வருஷமாக பாசி பிடிச்சி அதை பராமரிக்காமல் இருப்போம். அந்த பகுதியை முடிஞ்ச வரைக்கும் சவுரி, இரும்பு ப்ரஷ்ஷு, இன்னும் வாட்டர் வாஷ் அப்படிப்பட்ட ப்ராடக்ட்டை கொண்டு, ஏஷியன் பெயிண்ட்லேயே இந்த ப்ராடக்ட்லாம் உண்டு, அதை கொண்டு மேக்ஸிமம் அதை க்ளீன் பண்ணுறது நல்லது. இல்லைனா அந்த பாசியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தேய்ப்பித்தாளை கொண்டு 50-80 நம்பர் பேப்பர் தாளை கொண்டு தேய்ப்பித்தாளை கொண்டு நீங்கள் தேய்ச்சிறது நல்லது. கம்ப்ளீட்டாக பாசி பிடிஞ்சிருக்கிற அந்த பகுதியை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அது மாத்திரம் இல்லை, மேற்பரப்பில் எண்ணெய் பிசுப்போ இல்லைனா க்ரீஸ், ரொம்ப தூசி படியக்கூடிய, ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம அதில் வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கம்பி ப்ரெஷ்ஷை கொண்டு முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி எடுத்துறது நல்லது. பாத்திரம் தேய்க்கக்கூடிய இரும்பு ப்ரெஷ்ஷை வச்சு கூட நம்ம தேய்ச்சி இரும்பு பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏஷியன் பெயிண்டில் வாட்டர் வாஷ், ப்ரெஷர் வாட்டர் வாஷும் இருக்குது. அந்த டூல்ஸை வாங்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது நல்லது. இது மாத்திரம் இல்லை, காங்கிரீட் போட்டு மேலே பூசியிருப்பாங்க, அப்படிப்பட்ட பகுதிகளில் அடிக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. அந்த பகுதிகளை தேய்ப்பு தாளை கொண்டு நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு ரொம்ப நீட்டாக நம்ம அதை தொடச்சி எடுத்துறது நல்லது. ஒரு நம்ம டேம் ப்ரூஃப் மூணு ப்ராடக்டில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணதுக்கு முன்னே அதை ஒரு 3 நாளுக்கு முன்னே நம்ம இதை இப்படி க்ளீன் பண்ணிடுறது நல்லது. சின்ன சின்ன சாந்துக்கு கூட இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேய்ச்சி நீட்டாக எடுத்துறது நல்லது. க்ளீன் பண்ண பிறகு அந்த பகுதியில் ஓடு பகுதின்னா அந்த ஓட்டு பகுதியோட கேப்பில் ஒவ்வொரு ஜாயிண்ட் கேப்லேயும் வந்து ரொம்ப கேப்பு கிராக் விழுந்திருந்தனாலோ ஓடு விற்று போயிருந்தாலோ அந்த பகுதிகளில் கிராக் சில்லர், கிராக் பில்லர்லாம் யூஸ் பண்ணி அடைச்சிருந்த நல்லது. ரிப்பேர் பாலிமருங்கிற ஏஷியன் பெயிண்டில் ரிப்பேர் பாலிமருங்கிற ப்ராடக்ட் இருக்கு, லியோ ரிப்பேர் பாலிமர், இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட். அது கூட சிமெண்ட் கூட அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்த அடைக்கிறது நல்லது. சிலவங்க வால்கர் புட்டி யூஸ் பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ப்ராடக்ட் அடைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட்டுகளை கொண்டு நம்ம அடைச்ச பிறகு இது மறுபடியும் அந்த அடைச்ச பகுதியில் ஏதாவது மேடுபாடு இருந்ததுன்னா அதை தேய்ச்சி சமபரப்பாக நம்ம மாற்றி அதை தூத்து கழுவி விட்டுறது நல்லது. டேம் ப்ரூஃப் ப்ராடக்ட்டில் 0.5 mm இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராக்குகளுக்கெலாம் நீங்கள் அடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டே அந்த பகுதியில் அது ஒரு ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி இருக்கும், அதனால் அது அடைச்சிரும். அதனால் அந்த மாதிரி கிராக்கெலாம் அடைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கோட்டு அப்ளை பண்ணும்போது 3 கோன்னு தண்ணி ஊற்றி செல்ஃப் ப்ரைமிங்காக அடிக்கணும், சுய ப்ரைமிங்காக அதை அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது அப்படியே பேஸ்ட்டாகவே எடுத்து அப்ளை பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு கோட்டு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே முடிஞ்ச வரைக்கும்
ஒரு கேப் இல்லாமல் நம்ம செல்ஃப் ட்ரைவிங்கை கம்ப்ளீட்டாக அடித்து முடித்த உடனே கைப்பிடிச்சவர் எல்லாம் செல்ஃப் ட்ரைவிங்கை அடித்த பிறகு அந்த கார்னர் பகுதி கைப்பிடிக்கும். காங்கிரீட் ரூஃப் காங்கிரீட்டுக்கு இடை பகுதியில் அந்த முக்கு பகுதிகளில் நமக்கு தெரியாத அளவுக்கு கிராக் இருக்கும், அது வழியாக தான் லீக்கேஜ் அதிகமாகும். அதனால் ரூஃப் டேப்னு சொல்லி ஏஷியன் பெயிண்டில் மூணு வெரைட்டி டேப் இருக்குது. கார்னர் டேப், ரூஃப் டேப்னு மூணு சைஸில் இருக்குது. ஒரு கார்னர் டேப்போட ரேட் வந்து 700 something வரும். அந்த டேப்பை வாங்கி நீங்கள் வெளிப்புற கார்னர் டேப்புக்கு வெளிப்புற இதையும் உள்புற இதுக்கும் மற்றபடி நார்மலாக இருக்கிற அந்த சைடில் இருக்கிற முக்கத்துக்கு இந்த டேப்பை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணுறங்க. அது அப்ளை பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கட்டியாக டேம்ப் ரூஃபில் இருக்க மூணு ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து அதை அந்த இடத்துல கட்டியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ் வச்சோ இல்லை தகடை வச்சோ அப்படி வலிச்சு எடுத்துகிட்டு இந்த டேப்பை வந்து பத்திரமா பார்த்து ஒட்டிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி கட்டியாக வச்சு இன்னொரு கூட்ட அப்ளை பண்ணிங்கன்னா சரியாயிடும். இது அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிட்டு ரெண்டாவது பண்ணும்போது இந்த தகடுகளை வச்சு அதை லெவல் பண்ணி எடுக்கிறது நல்லது. அப்படி அப்ளை பண்ண பிறகு மறுபடியும் ரெண்டாவது கோட்டு முடிஞ்ச மூணாவது கோட்டையும் அப்ளை பண்ணிப்பா. சில வீடுகளில் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க, இதை அவாய்ட் பண்ணணும். நான் படத்தில் காணிச்சிருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் அப்ளை பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் அந்த வீட்டுக்காரங்க இவ்வளோ போதும் கைப்பிடிலாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லினால பெயிண்டரும் அப்படி அப்படியே அப்ளை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இப்படி அப்ளை பண்ணால் ஹீட் ப்ரூஃபிங்கும் இருக்காது, வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கவே சுத்தமாக இருக்காது. இந்த ரெண்டுக்காக தான் அந்த இதுவே நம்ம அப்ளை பண்ணுறோம், அந்த ரெண்டுமே இல்லாமல் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. கைப்பிடி சுவரோடு சேர்த்து கைப்பிடி சுவரோட மேல் மட்டத்துலேருந்து பா ஷேப்பில் அடிங்க. கைப்பிடி சுவர், கைப்பிடி கீழ்த்தலாம், அப்புறம் கைப்பிடி சுவர், அந்த ரேஞ்சிலேயே அடிங்க. ஹீட்டும் நல்லா ரிடியூஸ் ஆகும், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்கும் நமக்கு கிடைக்கும், ஒரு லீக்கேஜும் இருக்காது. அவங்க சொன்ன வாரண்டியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கிளைம் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அது மாத்திரம் இல்லை, வாரண்டி கிளைம் பண்ணதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜரும் ஏஷியன் பெயிண்டில் இருக்குது. எப்படின்னா, அந்த வாரண்டி கிளைம் பண்ணதுக்கு அவங்க நம்ம கிளைம் பண்ணும்போது வந்து அந்த பகுதியை சொரண்டி பார்ப்பாங்க, எவ்வளோ அளவு தின்னாது ஏர் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் டேம் ப்ரூஃப் அல்ட்ராவோ அட்வான்ஸோ இல்லைனா டேம் ப்ரூஃபோ ஏர் இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க என்ன அளவுக்கு, நீங்கள் ஒரு லிட்டர் வந்து 10 square feet அளவுக்கு தான் அடிக்கணும், அந்த அளவுக்கு அடித்தாலே அது ஒரு அளவு தின்ன அளவுக்கு ஏறினா தான் அவங்க வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க. அவங்களே அந்த ப்ரொசீஜருக்கு நம்ம அடித்தோம் அது சரியாகலைன்னா அவங்களே அப்ளை பண்ணி அதை நமக்கு நீட்டாக தந்துடுவாங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஏஷியன் பெயிண்ட் கலர் அகாடமியில் ட்ரைனிங் பயிற்சி பெற்ற ஒரு பெயிண்டரை வச்சு அப்ளை பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு அந்த பயிற்சிக்கான சர்டிஃபிகேட்டு பிளாக் கலரில் ஒரு பாஸ்புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆட்களை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வாரண்டி கிளைம் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது செல்ஃப் ப்ரைமிங் அடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு கோட்டினமாக அடிப்போம்ல, அந்த இதில் மூணுக்கு ஒன்று தண்ணி ஊற்றி அப்ளை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுறது ரொம்ப. ரெண்டாவது கோட்டு மூணாவது கோட்டு கூட ப்ரெஷ் நல்லது தான், ஆனாலும் நமக்கு வேலை ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா ரோலர் பெஸ்ட்டு தான். இதே நேரம் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணும்போது தின்னாக ஏறும், நல்லாயிருக்கும், கவரேஜும் ஆகும். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட் டேம் ப்ரூஃப் அல்ட்ராவோட ப்ராடக்ட் மட்டும் எவ்வளோ ஹீட் ரிடியூஸ் ஆகுதுங்கிறத பற்றி பார்ப்போம். பாருங்கள், டேம் ப்ரூஃப் அல்ட்ரா யூஸ் அடிக்காத அப்ளை பண்ணாத இடத்துல அதை பார்க்கும்போது 61 degree காணிக்கு, இதே அப்ளை பண்ண ஏரியாவில் 44 degree காணிக்கு. பாருங்கள், அப்ளை பண்ணாத இடத்துல 60 degree, டேம் ப்ரூஃப் அல்ட்ரா அப்ளை பண்ண இடத்துல 44 degree. இது நல்ல ப்ராடக்ட். இந்த மூணு ப்ராடக்ட்லையுமே அல்ட்ரா ரேட்டும் அதிகம், அதே மாதிரி அதோட வேல்யூவும் அதிகம். 10 degree வர அது ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுது, 10 year வாரண்டி கிளைம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு உழைப்பும் அதுக்கு அதிகம். மூணு ப்ராடக்ட்டுமே விலை வாரியாட்டு அதோட தன்மைக்கேற்ப அது நல்ல ப்ராடக்ட் தான். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களே வீட்டில் அப்ளை பண்ணலாம். வாரண்டி கிளைம் பண்ணால் கண்டிப்பாக அதுக்காக ட்ரைனிங் எடுத்த பெயிண்டரை வச்சு. டேம் ப்ரூஃப் அல்ட்ரா, டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ், டேம் ப்ரூஃப், இந்த மூணு ப்ராடக்ட்லேயும் ஒரே தன்மை தான் இருக்குது. மிக்சிங் அதில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஆனால் டேம் ப்ரூஃப் அல்ட்ராவில் மட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மழைநீரோட அழுத்தத்தை வந்து தாங்கக்கூடிய தன்மை வந்து மற்ற இதை விட, அது மற்ற இதெல்லாம் 7 bar 8 bar தான் இருக்கும், 6 bar, ஆனால் இதில் மட்டும் 10 bar வரைக்கும் தாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மாதிரி கிராக் பிரிட்ஜிங் வந்து இதுக்கு அதிகம், எலக்ட்ரோமெட்ரிக் பியு தன்மை அதில் இருக்கிறதுனால அந்த கிராக் பிரிட்ஜிங் நல்ல பிடிமானத்தோடு இருக்கிறதுனால சின்ன சின்ன கிராக்லாம் அடைஞ்சிரும், கிராக் பெரிய கிராக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து, இயந்திர வலிமை இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால, இது வந்து சின்ன சின்ன கண்ணாடி இலைகள்னால வலுவூட்டப்பட்டிருக்கனால அது வந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. டேம் ப்ரூஃப் அல்ட்ராவில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்ஸ் கெமிக்கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுனால நல்ல பயங்கர ஸ்ட்ரெங்க்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஹை ஷீன் இருக்கிறதுனால, வெண்மை ஒயிட்னஸ் இருக்கிறதுனால, தடிமனான கோட்டாக நம்ம மூணு கோட்டை அப்ளை பண்ணுறதுனாலையும் வெப்பத்தை வந்து அதிகமாக பிரதிபலிக்குது. அது மாத்திரம் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு, குளோரைட் அயன் இந்த மாதிரி தண்ணீர்னாலையும் மற்றபடி அரிப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த மாடி பகுதியில் அரிக்கக்கூடிய அந்த தன்மையை குறைக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, குளோரைடு, அயன் இதெல்லாம் பரவுறதை கம்ப்ளீட்டாக தடுக்குது அல்ட்ரா பொறுத்தவரை. இது வந்து ஒரே பேக்கேஜாக இருக்கிறதுனால அதை
நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து அந்த மொட்டை மாடி மட்டும் இல்லை, செங்கச்சோர்லேயும் வெளிப்புறங்களையும் அடி அப்ளை பண்ணலாம். வெளிப்புறங்கள் இது எக்ஸ்டீரியல் ப்ராடக்ட்னால வெளிப்புறங்கள் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபிங் ஹீட் ப்ரூஃபிங் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட செங்கல் பகுதியிலையும் அப்ளை பண்ணலாம், மேற்கூற அந்த பகுதியிலையும் அப்ளை பண்ணலாம். பொதுவாக நான் பர்சனலாக ஆஸ்பிட்டா சீட்டில் இதை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆஸ்பிட்டா சீட்டில் இதே மெத்தடில் மூணு கூட்டம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆஸ்பிட்டா சீட் உள்பகுதி ரூமுக்கு உள்பகுதியிலையும் நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஹீட் ஓரளவுக்கு குறையுது. அதை நான் கை வச்சும் பார்த்துருக்கோம், அந்த உணர்ந்தும் பார்த்துருக்கோம், நல்லாயிருக்கு. இதை நாம் அப்ளை பண்ணப்போது கண்டிப்பாக பெரிய இந்த சுரண்டி எடுக்கக்கூடியது மாதிரியான பொருட்களை வச்சு அங்கே எதுவும் சுரண்டி எடுத்துடக்கூடும், அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம அதை வச்சுக்கணும். இது வந்து ஒரு லிட்டருக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் போனால் போதும், அந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் போதும். அதிகமாக போகணும் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஹீட் ப்ரூஃபிங்கும் வாட்டர் ப்ரூஃபிங்கும் நமக்கு அதிகமாக கிடைக்காது. ரெண்டு கோட்டு அடிக்கும் போது, மூணு கோட்டு அடிக்கும் போது ஒவ்வொரு கோட்டுக்கும 4-6 மணிக்கு இடைவெளி கொடுக்கறது ரொம்ப நல்லது. மழை நேரத்துலையோ இல்லை அதிகமாக உப்பம் இருக்க நேரங்களையோ ஹீட்டாக இருந்தாலோ கண்டிப்பாக இதை நம்ம அப்ளை பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இதை அப்ளை பண்ண போகிற மிச்சம் இருக்கிற பெயிண்ட்டை ரொம்ப ஹீட்டாகவோ இல்லை ரொம்ப குளிராகவோ இருக்கிற இடங்களில் வைக்கிறத அவாய்ட் பண்ணும். இதுக்கு டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணுற ஐடியாவில் ஒரு 6 அங்குலத்துக்காவது ஒரு வடிகால் குழாயாவது இருக்கணும் குறைஞ்சது. அதே மாதிரி இது இந்த பேக்கேஜ் டேட்டு போட்டிருந்தது வந்து 36 மாதத்துக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதனால் புதுசாக நீங்கள் இந்த பெயிண்ட்டை வாங்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ணணுமோ அதை பார்த்து அந்த டேட்டை பார்த்து வாங்க. இந்த டேம் ப்ரூஃப் அல்ட்ராவில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபைபர் ரொம்ப கொண்டு அதை எலக்ட்ரோமேட்டிக் திரவத்தை வச்சு பியு திரவத்தை வச்சு அதை அதிகமாக ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, வலுவூட்டப்பட்டிருக்குது. அதனால தான் இது 10 வருஷம் உத்தரவாதம் இது கொடுக்காங்க, 10 வருஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லை, இது இந்த சேனல் ஹோம் பெயிண்டிங், ஹோம் டெக்கரேஷன், ஹோம் கார்டனுக்கான ஒரு சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சம்திங் பெயிண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ நாங்கள் போடுறோம்.